வணக்கம். இது நம்மிடையே பெங்களூரில் வசித்து வரும் சியாமலா சந்தீப் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்கள் ஓவியர், ஓவியத்துறையில் சிறப்பான பல்வேறு பணிகளை செய்து வருகிறார்கள். அவர்களுடன் நாம் இன்று ஒரு நேர்காணல் செய்ய இருக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். முதல்ல நீங்க வந்து உங்களை பத்தி உள்ள விவரங்களை சொல்லுங்க. நீங்க எங்க, எந்த ஊர், என்ன படிப்பு, உங்களுடைய குடும்பம், அதை பத்தி உள்ள விவரங்களை சொல்லுங்க. என் பேர் ஷியாமலா சந்தீப். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்துருக்கேன். அங்கே என்னோட காலேஜ் படிப்பெல்லாமே அங்கே தான் முடிச்சிருந்தேன். பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஜி டிப்ளமோ பண்ணுறதுக்காக இங்கே பெங்களூர் வந்திருந்தேன். என்னோடது நிஃப்ட் காலேஜ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் என்னோட பிஜி டிப்ளமோ முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாப் ஃபேஷன் டிசைனராக ஒர்க் பண்ணியிருந்தேன் பெங்களூரில் கார்மெண்ட்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னால் ஜாப் கண்டினியூ பண்ண முடியல. சின்னதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ராயிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால தான் என்னோட ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டையும் நான் சூஸ் பண்ணியிருந்ததே அது அந்த ரீசன் தான் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ட்ராயிங் கிளாஸ் எடுக்கிறது, நான் வந்து ட்ராயிங் வந்து வீட்டில் பண்ணுறது, இப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் இப்போ ரெண்டுமே வந்து பண்ணிகிட்ருக்கேங்க சார். ப்ளஸ் போர்ட்ரேட் ட்ராயிங்ஸ்லாம் நிறைய பண்ணும்போது கஸ்டமைஸ்ட் ஆர்டர், நிறைய கிஃப்ட்ஸ், மேரேஜுக்கு, இப்போ பர்த்டேக்கு, இல்லை வேறு யாருக்காவது வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க, வீடு கிரக பிரவேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கேட்பாங்க. அப்போது அந்த மாதிரி அவங்க ஃபோட்டோ சென்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து பென்சில் ஸ்கெட்ச் ஆர் வந்து கலரிங், அவங்க எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்களோ அது A3, A4, A2, A1 வரைக்கும் அந்த சைஸஸில் வந்து ப்ரெஸ் பண்ணி நான் பண்ணி கொடுக்குறேன். அந்த மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு வந்து யார் யார் வில்லிங் இருக்காங்களோ, இங்கே பக்கத்தில் இருக்கவங்க ப்ளஸ் என்னோட காண்டாக்டில் யார் யார் இருக்காங்களோ எல்லா இதுல இருந்துமே வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கேங்க சார். சந்தோஷம். இப்போ வந்து இந்த ஓவியம் அந்த அப்படிங்கிற அந்த ஒரு துறையில் வந்து ஆர்வம் வந்து எந்த மாதிரி எப்படி வந்தது, அதை பற்றி உள்ள விவரங்களை சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஓவியத்து மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் சார். அப்போது அதாவது ஸ்லேட் பென்சில் வச்சிருக்கும் போது கூட ஏதாவது ஒன்று கிறுக்கிட்டே இருக்க தோணும். அப்போது அது கை வந்து சும்மாவே இருக்காது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் பென் அந்த இதெல்லாம் வச்சிருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு சாப்பிஸ் கிடச்சா ஒரு தரையில் இல்லைனாலும் ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் தோணும். அது சும்மா மைண்ட் இருக்க முடியாது அந்த மாதிரி இருந்தது. ஸோ என்னோட ஃப்ரீ டைம்ஸ்லையுமே இப்போ காலேஜ் போகலையும் சரி, ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும் போதும் சரி, என்னோட ஃப்ரீ டைமில் பெயிண்டிங்ஸ்லாம் நிறையா பண்ணுவேன். அப்போது ட்ராயிங், பெயிண்டிங் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்னோட பேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ அதையே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க சார். சந்தோஷம். இப்ப வந்து இப்ப ஓவியம் கத்துக்கணும்னு ஒரு பிள்ளைங்க வந்தா இப்ப அவங்க வந்து அந்த துறையில ஆர்வம் இருக்கணுமா, இல்ல அவங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து கத்துக் கொடுக்குறது, எந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றுறீங்க? இப்ப ஆர்வம் இருக்க குழந்தைங்க வந்து இன்னும் சீக்கிரமே கத்துக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பேரண்ட்ஸ் வந்து எங்க குழந்தைங்க வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ட்ரையல் செஷன் வச்சு பார்ப்பேன். நம்ம வந்து சொல்றத அவங்க எப்படி கேக்குறாங்க, அவங்களுக்கு அது பிடிக்குது, நம்ம சொல்றது அவங்க ஆர்வத்தை தூண்டி நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வருவோம். ஏன்னா என்னோட டிராயிங்ஸ் இல்ல மற்ற குழந்தைங்களோட டிராயிங் எல்லாம் காட்டும் போது அவங்களுக்கு ஓகே நம்மளும் இதை வரைஞ்சா நல்லா இருக்குமே, அதை பத்தி தெரியாத குழந்தைங்களுக்கு அதை கொண்டு போய் தெரியப்படுத்துறோம். அது தெரியும் போது அவங்களுக்கு வந்து சரி நம்மளும் இதை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது எண்ணம் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க சார். அப்போ ஆனா ரொம்ப எந்த குழந்தைங்களும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இழுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கலை, அதனால அந்த கலை வந்து அவங்க ஆர்வம் இருக்கிறவங்க கத்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்து புரிய வைக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஓகே நாங்களும் கத்துக்கிறோம்னு சொல்ற குழந்தைங்க வந்து கத்துக்க வராங்க. சந்தோஷம். இப்ப இந்த ஓவியத்துறையில நீங்க வந்து இதுவரைக்கும் எந்த மாதிரியான விருதுகள், அந்த மாதிரி சாதனைகள் பண்ணிருக்கீங்க? இப்ப நான் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல தனிநபர் உலக சாதனை வாங்கியிருக்கேங்க சார். அப்புறம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா என்னோட கலர் போர்ட்ரேட் டிராயிங், போர்ட்ரேட் டிராயிங்ஸ்க்கு தனியா, கலர் டெக்னிக்ஸ்க்குன்னு சொல்லி தனியா இது பண்ணியிருந்தேன். என்னோட ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்ட்லயுமே எல்லாத்துலயும் அதுலயும் வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல. அப்புறம் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் இளந்தமிழ் வர பேரவைன்னு சொல்லிட்டு அதுல டிராயிங்ல செகண்ட் அவார்ட் வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி இன்னும் பல விருதுகள் வந்து வாங்கியிருக்கேங்க சார். அந்த அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த இது வந்து எந்த எந்த மாதிரியான ஒரு இது, அந்த அந்த விருது வாங்கினது எந்த இதுக்காண்டி அப்படின்னு, தனிநபர் சாதனை அப்படின்றா அது என்ன? அது வந்து நான் போர்ட்ரேட் டிராயிங் வந்து இவ்வளவு மணி நேரத்துக்குள்ள நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் இருந்துச்சு சார். அந்த ரெக்கார்ட பிரேக் பண்ணி நான் முடிச்சு கொண்டு வந்த கலர் போர்ட்ரேட் டிராயிங் சார். அது அதாவது எத்தனை மணி நேரம், அந்த விவரங்களை சொல்லுங்க. அது அரை மணி நேரத்துக்குள்ள நான் வந்து அவுட்லைன் பிளஸ் வந்து கலரிங் எல்லாமே முடிச்சு என்னோட டிராயிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப இது இல்லாம இப்ப வந்து நீங்க வந்து வேற ஓவியம் அது இல்லாம வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
ஓவியம் இல்லாம பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த பெயிண்டிங்ஸ் பண்ணுவேன், அப்புறம் சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். அப்புறம் என்னோட ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமா ட்ரெஸ் டிசைனிங் பண்றது அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணுவேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷனோட அந்த அவுட்லைனர்ஸ் அந்த இதெல்லாமே பிளானிங் பண்றதுலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த இதுவும் எனக்கு தெரியும் சார், அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். மேபி யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஹவுஸ் பிளானிங்கோடதும் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் சார். ஓகே, இப்ப வேற யாரும் இப்ப கத்து கொடுக்கணும், நீங்க ஆன்லைன் மூலமா கிளாஸ் எடுக்கிறீங்களா? அத பத்தி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன், வீட்டு பக்கத்துல யார் யார் இருக்காங்க வர முடியுதோ அவங்களுக்கு வந்து ஆஃப்லைன். ஆன்லைன் வெளியே இப்ப இருந்து இப்ப சிங்கப்பூர்ல இருந்து இப்ப மத்த ஏரியால இருந்து, இப்ப நான் இப்ப பெங்களூர்ல இருக்கேன், இப்ப தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு, இப்ப வெளிநாட்டுல இருந்தும் குழந்தைங்க வராங்க, அந்த மாதிரி அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்ல தான் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு எப்படி உங்கள்ட்ட தொடர்பு கொள்ள வேண்டியது எப்படி அந்த உள்ள விவரங்களை சொல்லுங்க? என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணனாங்கனாவே நான் வந்து அதுக்குண்டான டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். அப்போ இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க சார். பேசிக்ல இருந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் கிளாஸஸ் எல்லாமே பேசிக்லேயே பாத்தீங்கன்னா கலர் டெக்னிக்ஸ் சொல்லிட்டு ஒரு பேசிக் இருக்கு, அதுலேயே கலர் அட்வான்ஸ்டு கலர் டிராயிங் இருக்கு, பென்சில் ஷேடிங் இருக்கு, அதுலேயே அட்வான்ஸ்ட் வந்து நம்ம போர்ட்ரேட் அதெல்லாம் பண்ணுவோம். பென்சில் ஷேடிங் போர்ட்ரேட்டு, கலர் போர்ட்ரேட்டு, அந்த மாதிரி. அப்புறம் பெயிண்டிங்ஸ், எல்லா டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸுமே, நெப் பெயிண்டிங்கு, கிளாஸ் பெயிண்டிங்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வார்லி ஆர்ட், நம்ம எல்லாமே இருக்கிற எல்லா டைப் ஆஃப் பெயிண்டிங்குமே, கிளாஸு, ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸு, அந்த மாதிரி எல்லா பெயிண்டிங்ஸும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேங்க சார். அது உங்களுக்கு தொடர்பு, அந்த தொடர்பு என்னையும் சொல்லியிருக்கலாம். 7022700435 இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணா என்னை வந்து தொடர்பு கொண்டு அதுல வந்து அவங்க எங்க இருந்து வராங்க, என்ன மெசேஜ் பண்ணிருக்காங்க, யார் மூலமா இந்த இதை தொடர்பு கொண்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன கேட்டகரிஸ் இருக்கிறது எல்லாமே நான் லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, அந்த இதெல்லாமே நான் ப்ரோஷர் அவங்களுக்கு சென்ட் பண்ணுவேன், அந்த கேட்டலாக் அதுல இருந்து அவங்களுக்கு எந்த இது டைப் ஆஃப் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க ஒரு டிராயிங் எல்லாமே, அவங்களுக்கு ஆர்வம் இருந்து அவங்களே செஞ்சிருப்பாங்க, அதை எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஷேர் பண்ண சொல்லி கேட்பேன். அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க, அந்த எந்த ஏஜ் ஆஃப் கேட்டகரி, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள வந்து நான் எதுல இருந்து எடுத்துட்டு போக முடியும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சந்தோஷம். இப்ப வந்து ஒரு மினிமம் ஒரு சின்ன ஒரு டிராயிங் வரையணும்னா அதுக்கு வந்து நமக்கு எவ்வளவு செலவுகள் ஆகும்? இப்ப டிராயிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் வந்து எதுவும் இல்லைங்க சார். ஏன்னா நமக்கு டிராயிங் நோட்டு, பென்சில்ஸ் இருந்தா போதும். பென்சில் ஷேடிங்க்கு, இப்ப பென்சில் ஷேடிங் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் நம்ம வச்சிருப்போம். இல்ல பேசிக் டிராயிங்கா இருந்தா குழந்தைங்களுக்கு ஒரு கலர் பென்சில், நார்மலான ஒரு டிராயிங் நோட்டும் பென்சில், இந்த மாதிரி இந்த நம்ம பேசிக் ஒரு ஸ்டேஷனரி, ஸ்கேல் பென்சில், எரேசர், ஷார்ப்னர், இதெல்லாம் என்ன தேவையோ அதுதான், அது மட்டும்தான் சார். இப்ப நம்ம கிராஃப்ட் ஒர்க் ஏதாவது போறோம், நம்ம ஏதாவது செய்யற மாதிரி இருந்தா மட்டும்தான் நமக்கு அதுக்குண்டான பொருட்கள் வாங்குறதுக்கு நமக்கு செலவாகும். இப்போ நம்ம இப்ப எல்லா கிராஃப்ட் ஒர்க்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் அது அந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் போயிட்டு அதுவும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது வில்லிங் யாருக்கு இருக்கோ அவங்க அதை பத்தி கத்துக்கிறாங்க. இப்ப டிராயிங் வந்து கிளாஸஸ் இருக்கும் போது அதுக்கு வந்து செலவுகள் வந்து கம்மி தான் சார். நம்மளோட நேரத்தையும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் போட்டாலே அது போதும். நீங்க இப்ப இது வரைக்கும் வந்து தலைவர்களுடைய படங்கள்லாம் வரைஞ்சிருப்பீங்க, எந்தெந்த தலைவர்கள் படங்களை வரைஞ்சிருக்கீங்க, அதுல உங்களுக்கு கவர்ந்த தலைவர் யாரு? நான் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரோட படம், கருணாநிதி அவங்களோட படம் வரைஞ்சிருக்கேன். அது அதுக்கு வந்து ஒரு அவார்டு எனக்கு கிடைச்சிதுங்க சார். கருணாநிதியோட அவங்களோட படம் வந்து 5 நிமிஷத்துக்குள்ள வந்து வரைஞ்சி முடிச்சுட்டேன். அவரோடது வந்து ஒரு இதுல கான்டெஸ்ட்ல தான் வரைஞ்சேன், அது வெறும் பென்சில் ஷேடிங் மட்டும் வரைஞ்சி முடிச்சிருப்பேன். அதை நான் உங்ககிட்ட காட்டுறதுக்கு விரும்புறேன். கருணாநிதி இது இல்லாம வேற எந்த தலைவர்கள் வரைஞ்சிருக்கீங்க? இவங்க சுபாஷ் சந்திர போஸ், அப்புறம் வந்துட்டு காந்திஜி, அவங்க எல்லாத்தையும் அந்த மாதிரி எல்லாமே வரைஞ்சிருக்கேங்க சார். சந்தோஷம். இப்ப வேற என்ன மாதிரியான படங்களை வரைஞ்சிருக்கீங்க, அதை நீங்க இங்க காட்டுங்களேன். இந்த விலங்குகள் படம், பறவைகள், அந்த மாதிரி போர்ட்ரேட்ஸ், சாமி படங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கேன்.
இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குதிரை வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை கிருஷ்ணரோட படம். இது வந்து ஒரு கேரளா பெண்ணுடைய படம் வந்து வந்திருக்கேன் சார். இதெல்லாம் வந்து A3 சைஸ், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆன படம். இது ராஜா ரவி வர்மா அவங்களோட பெயிண்டிங்ல இருக்க அந்த பிக்சர் எடுத்து டிராயிங் நான் பண்ணிருக்கேன். இது வந்து தமிழரோட பண்பாடு, இதுவும் வந்து ஒரு ஓவிய போட்டியில வரைஞ்சி இதுக்கும் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது சார். தமிழரோட பண்பாடு, நமக்கு வந்து காலையில எழுந்து நம்ம மெயின் வந்து நம்மளோட வாசல்ல வந்து சுத்தப்படுத்தி நம்ம கோலம் போட்டு இதுதான் இது தாய்மையோட அவத இதா வந்துட்டு நமக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுதான் தாய்மையோட இது. இது வந்து ஒரு அம்மா வந்து தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி வீர தாய் அவங்களோட போருக்கு வந்து தன் மகனை வந்து வெற்றி திலகம் இட்டு அவங்க வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி. இது வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயிலோட நம்மளோட இதே அதுதான் அதுக்காக. அப்புறம் இது வந்து கலை அரசி நம்மளோட கலைவாணி அவங்களோட நம்ம கலைகள் எல்லாமே நம்மளோட இருக்கிறது எல்லாமே இசை இயல் நாடகம் எல்லாமே அதுல இருக்குங்க. இவங்க வந்து வீரமங்கை வேலு நாச்சியார், நம்மளோட தமிழ்நாட்டுடைய வீரமங்கை வேலு நாச்சியார். இது வந்து நம்மளுடைய ஜல்லிக்கட்டு சொல்லுது. இது வந்து விருந்தோம்பல், நமக்கு தமிழரோட பண்பாடே வந்து விருந்தோம்பல், நம்ம வீட்டுக்கு வரவங்களை வரவேச்சு நம்ம உணவு அளிக்கிறது தான் நம்மளோட தமிழர்கள் பண்பாடு. இது வரவேற்பு முறை, விருந்தினர் வந்து வரும்போது இவங்க மேல நிக்கிறாங்க, இங்க கீழே நின்று அவங்களை வந்து வரவேத்து அவங்கள வந்து விருந்தோம்பல் அந்த மாதிரி எல்லாமே இது பண்ணி கொடுத்தோம். தமிழர் பாரம்பரியம் உள்ளிட்ட பல்வேறு கலைகளை வந்து ஓவிய கலை மூலமா வெளியே கொண்டு வரீங்க. இது இல்லாம வந்து வேற எதுவும் வந்து இப்ப சர்வதேச போட்டிகள்ல எதுவும் கலந்துக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கா உங்களுக்கு? சர்வதேச போட்டிகள்னா இப்ப இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ் எல்லாம் இது அந்த மாதிரி இதுதான் சார். இந்த தமிழர்கள் பண்பாடு இந்த மாதிரி இதெல்லாமே அந்த இந்த டாபிக் வந்ததுலதான் நம்ம எல்லாமே சார். அவங்க கொடுக்குற என்ன தலைப்பு கொடுக்குறாங்களோ அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். இப்ப வந்து உலக அமைதி இது தொடர்பா வந்து சர்வதேச அளவுல போட்டிகள் வந்து பல்வேறு அமைப்புகள் நடத்துறாங்க. துபாயில இருந்து கூட பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்க சில பேர் கலந்துகிட்டு அதுல உள்ள சர்வதேச பரிசுகள் வாங்கியிருக்காங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க. அந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தெரிய வருதா? இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா? அந்த தகவல் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தொலைதொடர்புல என்ன தகவல் தெரிய வருதோ எல்லாத்துலயுமே நான் பங்களிச்சுட்டு இருக்கேன். இப்ப ஏதாவது ஒன்னு ரெண்டு குழுவுல இருக்கிறது எனக்கு தெரியாம இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதும் ஏதாவது தெரியப்படுத்துறாங்கன்னா கண்டிப்பா நான் அதை செய்யறதுக்கும் தயாராக இருக்கிறேன். இது வந்து போர்ட்ரேட் டிராயிங்ஸ், இது வந்து கலர் போர்ட்ரேட் டிராயிங். இருக்க போட்டோஸ் பார்த்தோம்னா நம்ம அதுல இருக்கிறத அப்படியே நம்ம டிரா பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இதுவும் கலர் போர்ட்ரேட் டிராயிங். இதுவுமே கலர் போர்ட்ரேட் டிராயிங் தான் சார். இது வந்து விலங்குகள், இது வந்து இதெல்லாம் மத்ததெல்லாம் வந்து இங்க இருக்குங்க. நான் அதை பார்க்க ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஒரு மயிலோட படம். ஓகே, மாதிரி பறவைகள் விலங்குகள் இது எல்லாமே இருக்க படம் இருக்கு. சந்தோஷம் சந்தோஷம். இப்ப நீங்க வரைஞ்ச படங்கள் வேற எதுவும் கண்காட்சியில எதுவும் இடம்பெற்றிருக்கா? கண்காட்சியில எதுவும் வச்சிருக்கீங்களா இல்ல தனியா கண்காட்சி எதுவும் நடத்திருக்கீங்களா? இல்ல தனியா கண்காட்சி நடத்திருக்கேங்க சார். ஆனா இன்னும் நான் வேற எதுலயும் இன்னும் போய் பங்கேற்று நான் வேற எதுல இன்னும் பண்ணதில்ல. என்னோட இது ஓவியங்கள் எல்லாத்தையும் நான் இங்க வந்து இப்ப எங்க அபார்ட்மெண்ட்ஸ், இப்ப நான் கம்யூனிட்டிக்குள்ள ஸ்டே பண்ணிருக்கிற இடத்துல அந்த மாதிரி தெரிஞ்ச இடத்துல அந்த மாதிரி வந்து நான் டிஸ்பிளே பண்ணி என்னோட எக்ஸிபிஷன் பண்ணிருக்கேன். இன்னும் வந்து இதுல பண்ணதில்லை. சந்தோஷம். இப்ப வந்து ஓவியம் இப்ப புதுசா ஓவியம் கத்துக்கறணும்ன்ற இப்ப மாணவர்கள் இல்லாம இப்ப பொதுவா மக்கள் வந்து கத்துக்கறணும்ன்ற அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு ஆர்வம் இருந்தா இது வயசு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க சார். ஆர்வம் இருந்தா எந்த வயதினர் வேணாலும் இதை வந்து கத்துக்க முன் வரலாம். ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பா என்னை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. இதுவரையும் உங்களுடைய அனுபவங்களை வந்து பயன்படுத்தி மிக்க நிகழ்ச்சி. தொடர்ந்து வந்து தமிழகத்தை சேர்ந்து தற்போது பெங்களூர்ல நீங்க இருந்து வரீங்க. இன்னும் இந்த ஓவியத்துறையில் சிறப்பான பல்வேறு சாதனைகளை செய்ய இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கய்யா.